வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு என்கிற ஒரு உணவுப் பொருள். இது நான் சில குழந்தைங்கள பார்த்துருக்குறேன், சமையலில் சேர்க்கப்பட்ட பூண்டு, குழம்புல இருக்கிற பூண்டை தனியாக ஒதுக்கி கருவேப்பில மாதிரி வெளியே தூக்கி போட்டு சாப்பிட்ற குழந்தைங்களையும் பார்த்துருக்குறேன், கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய குழந்தைங்களையும் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த பூண்டோட பலன் என்னங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொன்னோம்னா, இந்த வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் பூண்டை பற்றி பார்க்குறதோட பலன் கண்டிப்பாக கிடைத்ததாக உணர்வோம். இதுக்கு தாவரவியல் பெயர் பூண்டுக்கு அல்லியம் சட்டிவம், சான்ஸ்கிரிட்டில் சோனா, தெலுங்கில் வெள்ளுள்ளி, கன்னடத்தில் வெள்ளுள்ளி, மலையாளத்துலேயும் வெள்ளுள்ளி என்று சொல்கிறாங்க. இது குமிழ் போன்ற பருத்த தண்டுகளை கொண்ட தாவரம். இலைகள் தட்டையானவை, நீண்டு மெலிந்தவை. இலையின் அடிப்பகுதி உரை போன்று காணப்படும். பூ பாலை போன்று வட்ட வடிவில் தொகுப்பாக காணப்படும். இதோட வேரின் கீழ் இருந்து வளரும் மலர்கொத்து தடித்து கெட்டியானது. மத்திய ஆசியா முழுவதும் உணவு உபயோக பொருளாக பூண்டு பயிரிடப்படுகிறது. வெள்ளை பூண்டு, உள்ளி, வெள்ளுள்ளி, வெள் வெங்காயம், காயம் போன்ற மாற்றுப் பெயர்களும் இதற்கு உண்டு. காய்ந்த பூண்டும் பொதுவாக நம்ம மூலிகை என்கிற இதையும் தாண்டி உணவுங்கிறதுனால பூண்டை உணவாக நம்ம அதிகமாக பார்க்குறதுனால இது மளிகை கடையிலும் நார்மல் இப்போ தெரு தெருவுக்கு கூவி கூவி விற்கிற அளவுக்கும் பூண்டு நிறையா நம்ம பார்க்குறோம். இப்போ இதோட மருத்துவ பயன்கள்னு பார்த்தோம்னா, பூண்டு சிறு கட்டிகள், காது மந்தம், நாட்பட்ட இருமல், இறைப்பு, வயிற்றுப்புழுக்கள், வாத நோய்கள், வாய்வு தொல்லை, தலைவலி, ஜலதோஷம், வாய் நோய், சீத கழிச்சல் போன்றவற்றை குணமாக்கும். காது வலி குணமாக பூண்டை நசுக்கி பிழிந்து சாறு 2 துளி அளவு காதில் விட வேண்டும். 1 நாளைக்கு 2 முறைகள் 3 நாட்கள் வரை செய்யலாம். வயிற்று உப்புசம் சரியாவதற்கு பூண்டு, மிளகு, கரிசாலை இலைகள் இந்த 3 சமையடையாக எடுத்துக்கொண்டு அரைத்து பசையாக்கி எலுமிச்சம்பழ அளவு ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னும் சாப்பிட வேண்டும். வாத நோய்கள் குணமாவதற்கு 100 கிராம் உரித்த பூண்டை நசுக்கி 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு அந்த எண்ணெயால் வலிவுள்ள இடத்தில் தேய்த்து வர வேண்டும். வயிற்றுப்புழுக்கள் வெளியாவதற்கு பூண்டு சாறு 10 துளிகள் இரவு உணவுக்கு பின்னர் சாப்பிட வேண்டும். பூண்டு பல மருத்துவ பயன்களை உடையது. மருந்துகளை விட உணவில் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. பூண்டை உணவில் குறைவாக சேர்த்து வர வாத நோய்கள், சீதபேதி, வாய்வு தொல்லை, குன்மம் போன்றவை குணமாகும். மேலும் இதய நோய் வராமல் காக்கும். பூண்டு எண்ணெய் கக்குவான், குடல்புண், மலேரியா, யானைக்கால், ஆஸ்துமா ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. மேலும் இது இரத்த அழுத்த நோயை குணப்படுத்தும். கீழ்பிடிப்புகளை பிடிப்புள்ள இடத்தில் பூசு மருந்தாகவும் பயன்படுத்தலாம். பூண்டு எண்ணெய் பல மேல்நாட்டு மருந்துகளிலும் லேகியங்களிலும் மாத்திரைகளிலும் சேர்க்கப்படுகிறது என்கிறது கூடுதல் தகவல். முறையாக இதை உணவில் சேர்த்து வந்தோம்னா, குறைவாக சேர்த்தா கூட பரவாயில்ல, முறையாக சேர்த்து வந்தால் பல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ